சுதந்திர போராட்ட தியாகி சுப்பிரமணிய சிவா பிறந்த நாளான இன்று அவரை பற்றியும் அவரது கனவை நினைவாக்க சமூக ஆர்வலர்கள் முன்வைக்கும் கோரிக்கை பற்றியும் பார்க்கலாம். ஆங்கிலேய ஆதிக்கத்தை எதிர்த்து கப்பலோட்டிய வ.உ. சிதம்பரனார் தன் பாடல்களால் மக்கள் மத்தியில் சுதந்திர கனலை மூட்டிய மகாகவி பாரதி. இவர்கள் இருவருக்கும் மிக நெருக்கமாக இருந்த மற்றொரு தியாகி, விடுதலை வேட்கையை தூண்டிய பேச்சாளர், எழுத்தாளர், தமிழ் பற்றாளர் வீரத்துறவி சுப்பிரமணிய சிவா. சிறையில் நோய்க்கொடுமைக்கு ஆளாகியும் கலங்கிடாமல் அடிமைத்தனத்தை எதிர்த்து போராடிய இவர் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டுவில் 1884 அக்டோபர் 4 பிறந்தவர். 1906 திருவனந்தபுரத்தில் ஆரிய சமாஜத்தை சேர்ந்த ஸ்ரீ நாகூர்கானின் எழுச்சிமிகு உரையை கேட்டு தன்னை இந்திய விடுதலை போராட்டத்தில் இணைத்துக் கொண்டார். 1908 கோரல் மில் தொழிலாளர்களுக்காக வ.உ.சி. நடத்திய போராட்டத்தில் தொழிலாளர்கள் மத்தியில் இவர் ஆற்றிய உரை ஆங்கிலேயரை அச்சம் கொள்ளச் செய்தது. பின்னர் நெல்லை சதி வழக்கில் கைது செய்யப்பட்டு 4 ஆண்டுகள் 4 மாதங்கள் சிறையில் இருந்தார். தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர் சிறையிலிருந்து விடுதலையாகி இன்றைய தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பாப்பாரப்பட்டிக்கு வந்தார். தனது நண்பர்கள் உதவியுடன் பாப்பாரப்பட்டியில் 6 ஏக்கர் 21 சென்ட் நிலத்தை வாங்கி அந்த இடத்திற்கு பாரதபுரம் என பெயர் வைத்தார். அந்த இடத்தில் அனைத்து மதத்தினரும் பாகுபாடின்றி ஒற்றுமையுடன் இருக்க எண்ணி பாரத மாதா ஆலயம் எழுப்ப திட்டமிட்டார். அந்த கனவை நிறைவேற்றுவதற்காக தொழுநோயையும் பொருள்படுத்தாமல் உடலில் துணியை போர்த்திக் கொண்டு நடைப்பயணமாகவும் கட்டை வண்டியிலும் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று நிதி திரட்டினார். ஆனால் தனது 41வது வயதிலேயே கடந்த 1925 ஜூலை 23 காலமானார். பாப்பாரப்பட்டி பாரதபுரத்திலேயே அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அதையடுத்து கிடப்பில் போடப்பட்ட அவரது கனவை நனவாக்கும் வகையில் திமுக ஆட்சியில் அப்போதைய முதல்வர் கருணாநிதி அங்கு மணிமண்டபத்தை கட்டினார். கடந்த அதிமுக ஆட்சியில் 1.5 கோடி ரூபாய் மதிப்பில் நூலகத்துடன் கூடிய பாரத மாதா நினைவாலயமும் கட்டப்பட்டது. தற்போது அந்த நூலகத்திற்கு கூடுதலாக புத்தகங்கள் வழங்கவும் சுப்பிரமணிய சிவா விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில் தியாகிகள் சிலைகளை நிறுவவும் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் விவேகானந்தன்.